அமெரிக்க வரலாற்றுலேயே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அதிபராக இருந்த யார் மேலேயும் இது மாதிரி கிரிமினல் வழக்கு போட்டு அவங்கள வந்து கைது பண்ணவே இல்லை ஆனால் இப்போ தான் தடவை டொனால்ட் ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி வந்து அதிபராக இருந்தாங்கள்ல அவங்க மேலே கிரிமினல் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது மூலம் வந்து அவங்கள கைது பண்ணி கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி அங்கே வந்து விசாரிக்கிறாங்க ஆனால் வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவங்க வீட்லையெல்லாம் போய் கைது பண்ணலை இந்த டொனால்ட் ட்ரம்பே டேரெக்டாக நீதிமன்றத்துக்கு வராங்க இந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முப்பத்தி நாலு குற்றச்சாட்டு வந்ததுக்கப்புறம் சரி ஓகே நீதிமன்றத்துக்கு போவோம் அப்படின்னு தன்னோட லக்ஸரியான ஹோட்டல்லேருந்து வெளில வராங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட காரில் ஏறி முன்னாடி வந்து படை அதிகாரிகள் இருக்காங்க பின்னாடி பாதுகாப்பு அதிக அதிகாரிகள் இருக்காங்க ஏன்னா வந்து இவங்க முன்னால் முன்னால் அதனால பாதுகாப்பெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பாதுகாப்போடையே அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே இந்த டொனால்ட் ட்ரம்போட ஆதரவாளர்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாரையும் பாதுகாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஏரியாவை சுற்றியே முப்பத்தஞ்சாயிரம் போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க அதை தாண்டி மீடியாக்கள்லாம் இருக்குது இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கு இது வந்து அங்கே அமெரிக்காவில் நடக்கிற விஷயமா இருந்தாலும் இந்த உலகமே பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் மேலே இப்படி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க பட நடிகைக்கு வந்து பணம் கொடுத்ததா ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அதனால வந்து உலகமே ஒத்து பார்க்குற ஒரு கேஸ் அப்புடின்னு சொல்லலாம் இந்த டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இங்கே கோர்ட்டுக்கு வந்த உடனேயே இறங்கி எதை பற்றியும் கொலைப்படாமல் இவர் வந்து மூஞ்ச சோகமாக வச்சுட்டு அவங்க பாட்டு கோர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க அங்கே கோர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ப்ரொசீஜர் நடக்குது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கைரேகை வைக்க சொல்கிறாங்க அந்த எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தான் இந்த நீதிபதி வராங்க அந்த நீதிபதி வந்ததுக்கு அப்புறம் டொனால்டு ட்ரம்ப்லேருந்து எல்லாருமே எந்திரிச்சு மரியாதை கொடுக்குறாங்க நீதிபதிகள் வந்து நீதிபதி வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் நீதிபதி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு தரப்பு வாதத்தையும் கேட்குறாங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நேரங்களும் போயிட்டுருக்கு அவங்க அவங்க ஆட்சியில் இருந்தாங்கள்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அதிபர் தேர்தல் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வந்து ஆட்சியில் இருந்தாங்க இந்த டொனால்ட் ட்ரம்ப் அப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க இது மாதிரி பண மோசடி இது மாதிரி லீகல் இதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் இது மாதிரி ஆபாசப்பட நடவடிக்கைக்கு அதுலேயே வந்து ஒரு லட்சத்து பதாயிரம் டாலர் பணம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் வந்து அந்த எதிர்திறப்பு வழக்கறிஞர் வந்து இதெல்லாம் சொல்கிறாரு இதை எல்லாத்தையும் வந்து நீதிபதி கேட்குறாங்க இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி வாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு வயசான ஒரு ஆபாச நடிகையை வந்து இந்த டொனால்டு ட்ரம்ப் வந்து மீட் பண்ணுறாங்க அப்போ வந்து ஒரு அறுபது வயசு இருக்குங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் இந்த டொனால்டு ட்ரம்புக்கு அப்போ மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணதுக்கப்புறம் கலிஃபோர்னியாவில் கலிஃபோர்னியா நெவாடா பகுதியில் இருக்க இவங்களோட ஒரு ஹோட்டலுக்கு அந்த ஆபாச நடிகையை கூப்பிட்டு போகிறாங்க அங்கே கூப்பிட்டு போய் அந்த ஹோட்டலில் வந்து உடலூர் கொண்டதாக வந்து இந்த நடிகையே வந்து ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்திருக்காங்க இது அப்போ நடக்குது அதுக்கப்புறம் நாட்கள் போக போக பார்த்துட்டிங்கன்னா இந்த நியூஸாக அப்போ எல்லாம் வெளில வரவே இல்லை இப்படி போயிட்டுருக்கு இப்படி வருஷங்கள் ஓட ஓட பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு வருது ரெண்டாயிரத்தி பதினாறில் தான் ஒரு மிகப்பெரிய பிரேசிக்கல் அது என்னென்னா இவங்க டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்கள்ல அவங்க வந்து அதிபர் தேர்தலுக்கு நிற்கிறாங்க அப்போ இந்த ஆபாச நடிகை வராங்க இவங்க வந்து என்னென்னா இந்த அதிபரமை இந்த டொனால்ட் ரம் வந்து மிரட்டாங்க மாதிரி நீங்கள் அதிபர் துறக்கு நிற்கிறீங்க நான் போய் இப்போ மீடியாட்ட இதை சொன்னேன்னா நீங்கள் வந்து அதிபரால்லாம் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க அதுக்காக வந்து காசு கேட்குறாங்க அதாவது பேசிக்காக மெரட்டி காசு கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இதை வந்து காசு கேட்டோம்னா இந்த டொனால்டு டிரம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இவர்கிட்ட இல்லாத சொத்தா இவர்கிட்ட இல்லாத காசா இவர் வந்து எதை வேணா கொடுக்கலாம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து ஒட்டுமொத்தமாக உலகம் பூரா வந்து ஐநூறு கம்பெனி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மூலம் ஏகப்பட்ட வருமானம் வருது இவரோட நிகர் மதிப்பை இவரோட நிகர் மதிப்பு இன்னைக்கு மதிப்பு பார்த்துட்டிங்கன்னா இருபதாயிரம் கோடி இருக்குது அவர் அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே வந்து அவ அந்த பொண்ணுக்கு ஏற்குற எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்போ அந்த பொண்ணு கேட்குறாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆபாச நடிகை வந்து மீடியாலாம் கூப்பிட்டு இது மாதிரி எனக்கும் டொனால்ட் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வந்து அதை பற்றி அவங்க சொல்லவே இல்லை இப்படியே வந்து மிரட்டிகிட்டு இருந்தாங்க இப்படியே போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தேர்தலும் வரப்போகுது இதனால் பார்த்துட்டிங்கன்னா டொனால்டு ட்ரம்ப்போட அப்போ இருந்த வக்கீல் வந்து இது மாதிரி இந்த நடிகைகிட்ட போய் பேசுகிறாங்க இது மாதிரி அந்த நடிகைக்கு ஒரு லட்சத்தி முப்பது முப்பதாயிரம் டாலரு தன்னோட கையிலேருந்து இருந்து அந்த வக்கீல் வந்து கொடுக்குறாங்க அதையும் அந்த நடிகை வாங்கிக்கிட்டு பேசாமல் இருக்காங்க அதுவும் பேசாமல் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஃபார்மில் கையெழுத்து வாங்கிக்கிறாங்க அந்த வக்கீல் இது மாதிரி வந்து இந்த விஷயத்த நீங்கள் வெளில சொல்லக்கூடாது பணமும் வாங்கியிருக்கீங்க அப்புடின்னு வந்து ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்கிக்கிறாங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டாலர் வாங்கிட்டு ஒரு லட்சத்து முப்பதாயிரம் டாலர்னா நம்ம ஊருக்கு அதுக்கு இன்னைக்கு மதிப்பு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கோடியே தாண்டிங்க அவ்வளோ ரூபாயை வந்து அந்த நடிகைக்கு கொடுக்குறாங்க அதுவும் அந்த வக்கீல் தன்னோட சொந்த காசை கொடுக்குறாங்க இப்படியே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த அதிபர் தேர்தலையும் வெற்றிகரமாக டொனால்டு ட்ரம்ப் ஜெயிக்கிறாங்க ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாட்கள் போக போக அந்த வக்கீல் வந்து தன்னோடய சொந்த காசை கொடுத்துருந்தார்ல அதுக்கப்புறம் இந்த டொனால்ட் ட்ரம்ப் தானே இப்போ இப்போ ஆட்சியில் இருக்கார் இவர் இவர் என்ன நினச்சாலும் அந்த பணத்தை நடக்கலாம்ல அதனால் பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி லீகல் லீகல் ஃபீ அப்புடின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டாலரை எடுத்து அதை இந்த இவங்களோட சொந்த வக்கீல்கிட்ட கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஆபாசப்பட நடிகை கொடுத்ததை வந்து இது மாதிரி லீகல் பீ அப்படின்னு சொல்லி அது ஒரு கணக்கு காட்டி இந்த வக்கீல்கிட்ட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நடந்துருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதை தாண்டி சில விஷயங்களும் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் வச்சு தான் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி நாலு குற்றச்சாட்டு இது மாதிரி இந்த முப்பத்தி நாலு குற்றச்சாட்டில் வந்து இவங்களை கைது பண்ணி ஜெயிலில் தூக்கி போகணும் அப்படின்னு அந்த வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் வந்து இது மாதிரி முப்பத்தி நாலு குற்றச்சாட்டுகள் வந்து ஒவ்வொன்றா வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆனால் பார்த்துட்டிங்கன்னு வச்சுங்களேன் அப்போது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு ப பதினாறில் வந்து ஜெயிக்கிறாங்க பதினேழில் வந்து இவங்க அதிபராக இருக்காங்க அப்போ எல்லாம் கைது பண்ணலை அப்போ ஏன்னா அதிபராக இருக்காங்களா அதனால் வந்து எந்த கைதுமே அப்போ நடவடிக்கையெல்லாம் எடுக்கலை இந்த வக்கீலை மட்டும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கைது பண்ணாங்க பணம் கொடுத்த வக்கீல அவர் வந்து வரி வைப்பு பண்ணிட்டாரு அப்புடின்னு கைது பண்ணாங்க அப்போ கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து விஷயத்தை சொல்லுங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்து உங்கள்கிட்ட காசு கொடுக்க சொன்னாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்கள்ட்ட வந்து இந்த வக்கீல்கிட்ட வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வக்கீல்கிட்ட விசாரித்தா முதல்ல சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து டொனால்ட் ட்ரம்பெல்லாம் கொடுக்க சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க நான் நான் தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இவங்க ஏன் கொடுக்கணும் இப்படி இன்னமும் துருவி துருவி கடைசியாக சொல்கிறாங்க இது மாதிரி டொனால்ட் ரொம்ப தான் கொடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஆபாச நடிகிட்ட போய் கேட்டால் அந்த ஆபாச நடிகை சொன்னாங்க அதெல்லாம் எந்த இது எந்த சம்பவம் நடக்கல அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அப்படியே பிளேட்டை மாற்றிட்டாங்க ஏன்னா இப்போ டொனால்டு ட்ரம்ப் எப்போ எப்படி இருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் அதிபரால் இருக்காங்க அதனால் அந்த நடிகை எதுவும் பேசலை அவங்க வந்து எதுவுமே சொல்லலை இது மாதிரி வந்து இது இது நடந்துச்சு அது நடந்துச்சுலாம் சொல்லலை அப்படி ஒரு விஷயமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேட்டை மாற்றி சொல்லாங்க இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது நாட்களும் போயிட்டே இருக்குது இப்படி போக போக பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எலெக்ஷன் வருது அதுக்கப்புறம் ஜோ பைடன் மாறுறாங்க இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ முப்பத்தி நாலு குற்றச்சாட்டுகள் போட்டு வழக்கறிஞர்கள் வந்து இது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து கேஸை பதிவு பண்ணி ஜெயிலில் தூக்கி போடணும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவங்களோட லக்ஸரியான ஹோட்டல்லேருந்து வெளில வந்து ஆதரவாளர்கள் மத்தியில் அந்த கோர்ட்டுக்குள்ளே போய் எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு அந்த அந்த நீதிபதிக்கு முன்னாடி வந்து உக்காந்துருக்காங்க அந்த குற்றச்சாட்டு முப்பத்தி நாள் சொன்னாங்கள்ல இதுக்கு வந்து அந்த கோர்ட்டில் வந்து இவர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் இந்த தப்பை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறார் நான் எதுவுமே பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஜட்ஜு வந்து விசாரிச்சுட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னாலும் நான் வந்து இந்த தீர்ப்பை வந்து டிசம்பர் நாலாம் தேதிக்கு மாற்றி வச்சுறேன் எப்போ டிசம்பர் நாலுனால் இந்த வருஷம் லாஸ்ட் இப்போ ஏப்ரல் தானே நடக்குது டிசம்பர் நாலு லாஸ்ட்டு டிசம்பர் நாலுக்கு வந்து நான் மாற்றி வைச்சுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதை தாண்டி இப்போ நீங்கள் வெளில போனதுக்கப்புறம் ஏதாவது அவதூறு பருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படி பிரச்சனை வந்தால் உங்களை நாங்கள் ஜெயிலில் உள்ள தூக்கி போ தூக்கிப்பட தயங்க மாட்டோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா வந்து ஏதாவது அவங்க வார்த்தையை விட்டு அது அங்கே உள்ள மக்கள்கிட்ட பிரச்சனையாக ஆணிச்சின்னா அது ஏகப்பட்ட பிரச்சனையாகல அங்கே வந்து அமைதியின்மை அமைதியின்மை ஆகிடல அதனால் வந்து அந்த ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் போய் வந்து அமைதியை வந்து கெடுக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை மட்டும் சொன்னாங்க டொனால்ட் ட்ரம்ப்பு தான் எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளில வராங்க வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா யாரையுமே மீட் பண்ணல மீடியாலாம் இருந்தாங்க அவங்க யாரையுமே மீட் பண்ணல இவங்க ஸ்டேட்டாக இவங்களோட காரில் ஏறி அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோரிடா போகிறாங்க ஃப்ளோரிடாவில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வீடு இருக்குது அங்கே போய்ட்டு கிட்டத்தட்ட வந்து மறுபடியும் வந்து எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் என்ன யாரை மீடியாவை கூப்பிட்றாங்க அங்கே போய் வந்து பேட்டி கொடுக்குறாங்க அங்கே மீடியாவை கூப்பிட்டு இது மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி இப்போ நான் வந்து அமெரிக்காவில் இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னு எதிர்பார்க்கல மேலே எந்த தப்பும் இல்லை ஆனால் இப்படி ஒரு விஷயத்த வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே மீடியாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா நான் பண்ண ஒரே ஒரு தப்புன்னா அமெரிக்காவை அழிக்கணும்னு நினச்சவங்கள வந்து நான் தைரியத்தோடு எதிர்த்து போறானேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க வந்து அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க மாதிரி ஆதங்கப்பட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க இப்படி மீடியாலெலாம் கூப்பிட்டு சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க முப்பத்தி நாலு குற்றச்சாட்டுகள் போட்டாங்கள்ல இது வந்து மெயினாக எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்ததுனால எல்லாம் கேஸ் போடல ஆபாச நடிகைக்கு பணம் கொடுத்து இதுமாதிரி வெளில சொல்லாதேன்னு சொன்னது வந்து அது கவர்மெண்ட் பணம் அது வந்து முறைகேடாக வந்து பயன்படுத்தி இது மாதிரி ஆபாச நடிகை கொடுத்ததுனால தான் இந்த கேஸ் இங்கே ஒருவேளை அவரோட கைகாசு எடுத்து போட்டிருந்தாருன்னா கைகாசை போட்டு இது மாதிரி இந்த சம்பவம் நடந்தது வெளில சொல்லாதான்னு சொல்லியிருந்தா அது லீகலாகவே அங்கே வந்து லீகலாகவே அது உண்டாம் இது மாதிரி வந்து லீகலாக வந்து ஒரு ஃபார்ம் போட்டு இதில் வந்து கையெழுத்து போட்டு நீ இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் அங்கே சொல்லாமல் தான் இருக்கணுமா அது வந்து லீகலாக உள்ள விஷயம் ஆனால் அதுக்கு வந்து கவர்மெண்ட் பணத்தை எடுத்தது தான் அங்கே மிகப்பெரிய சிக்கல் அதனால தான் வந்து இப்போ டொனால்டு ட்ரம்ப் எல்லாம் அங்கே கேஸ் போட்டு இது மாதிரி அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் விசாரிச்சது அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அதிபர் தேர்தல் வருது அந்த அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வந்து நிற்கிறதா சொல்லியிருந்தாங்க அது சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது ஏன்னா மறுபடியும் ஜோ பைடன் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்னு போட்டி வரதுனால தான் இப்படி வந்து இவங்க மேலே வந்து பொய்யெல்லாம் கேச போடுறாங்க அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்லேருந்து அவங்களோட ஆதரவாளர்கள்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி இப்படி சொல்கிறாங்கல்ல ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் கிட்டே இல்லாத சொத்தா அவர்கிட்ட கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி இருக்கு ஏன்னா அந்த உடக ஐநூறு 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 பிஸ்னஸ் மேலே பண்ணுறாரு இதனாலே அவ்வளோ வருமானம் அவர் வருது அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதினெண்டாராவது அதுலயே ஒரு எடுத்து கொடுத்துருக்க மாட்டாரா இதுக்கு எதுக்கு அவர் வந்து கவர்மெண்ட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுக்கணும் அது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஆதரவாளர்கள்ல இருந்து இது மாதிரி சொல்றாங்க இது வந்து போலியாக வந்து ரெடி பண்ண விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் வந்து அது எது உண்மை அப்படிங்கிறது கோர்ட்டு விசாரித்து சொன்னால் தான் தெரியும் இந்த டிசம்பர் நாலாந்தேதி கடைசி தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி நீதிபதி சொல்லியிருக்காங்க டிசம்பர் நாலுலாம் யோசி பாருங்க ஏப்ரலில் தான் இப்போ நடக்குது அப்போ இருக்கு தீர்ப்பு அதுக்கப்புறம் வந்து அந்த எலெக்ஷன் வரப்போகுது அந்த எலெக்ஷனில் இந்த தீர்ப்பை வந்து பெரிய டாமினேட் பண்ணால் கூட பண்ணலாம் இந்த எலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லாட்டி இது அரசியல் தானா இல்லாட்டி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தப்பை பண்ணியிருப்பாங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கேட்க கவனுங்க நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் பை கேஸ்